சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அம்மா உணவகம் தொடங்கப்படும் என பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலோடு அம்மாநிலத்தில் உள்ள 32 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. தற்போது அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முனைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சிக்கிம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியை வெளியிட்டுள்ள பாஜக முழுவதும் பெண்களால் நடத்தப்படக்கூடிய வகையில் அம்மா உணவகம் என்ற பெயரில் அரசு உணவகம். மோடி அரசை வீட்டிற்கு அனுப்ப வேலை பொருட்படுத்தாமல் ஏராளமான மகளிர் பிரச்சாரத்திற்கு வருகை தந்து இந்தியா கூட்டணியை ஆதரிப்பதாக ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடும் நவாஸ்கனி பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேந்தோணி, வெங்கட்குறிச்சி, விளத்தூர், பாம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். ஆட்சி மாற்றம் ஒன்றியத்தில் ஏற்படுகிற பொழுது இந்த மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவின் வளர்ச்சி திட்டங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுகவையும் அதிமுகவையும் தொடர்பு படுத்தி டிடிவி தினகரன் அவதூறு கருத்து தெரிவிப்பதாக விமர்சித்தார். இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையா இருக்காங்களா? ஓபிஎஸ் டிடிவி அதுவரை இல்லாட்டா இவரு ஓபிஎஸ் வந்து டிடிவி திமுகவோட உறவு வச்சிருக்கான்னு, டிடிவி ஓபிஎஸ் வச்சிருக்கான்னு சொல்லாம இருந்தா பரவாயில்ல. தேர்தல் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. மேலும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டே டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இவ்வாறு கருத்து தெரிவிப்பதாகவும் சாடினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட பாமக வேட்பாளர் திலகமாமா புலி தட்டி கொடுத்து தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் திலகமாமா திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் களம் கண்டுள்ளார். இவர் சாணார்பட்டி, கோபால்பட்டி பகுதியில் பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்து ஆதரவு கோரினார். இதில் நத்தம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட செங்குறிச்சிக்கு சென்ற திலகமாமா புலி தட்டும் தொழிலாளர்களை சந்தித்தார். அப்போது அவர்களுடன் தரையில் அமர்ந்து புலியில் உள்ள கொட்டைகளை அகற்ற உதவி செய்து வாக்கு சேகரித்தார். செங்குறிச்சியில் குடிசை தொழிலாக நடைபெறும் புலி தட்டும் பணி மிகவும் பிரபலமானது. இங்கு சேகரிக்கப்படும் புலி திண்டுக்கல் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி யோசிக்க கூடாது.